சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்ட பணிகள். திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் ஆய்வு. சேரன் மகாதேவி வட்டாரத்தில் ஓமநல்லூர் கிராமத்தில் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட மக்காச்சோள செயல் விளக்க திடல் வயல் விழாவில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை துணை இயக்குநர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன் விவசாயிகளிடம் குறைந்த செலவில் குறைந்த நீர் தேவையில் உளுந்து மற்றும் நெற்பயிருக்கு மாற்றாக மக்காச்சோள பயிரை சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து சேரன் மகாதேவியில் நடைபெற்ற நுண்ணீர் பாசன திட்ட விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு துணைநிலை நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு போர்வெல் மற்றும் ஆயில் இன்ஜின் ஆகியவற்றிற்கு வழங்கப்படும் மானிய திட்டங்களை எடுத்து கூறினார். உளுப்படி பாறை கிராமத்தில் நடத்தப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்ட விழிப்புணர்வு கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கலந்து கொண்டு அணைகளின் நீர்மட்டம் குறைந்து நீர் திறப்பு தாமதமாகும் இத்தருணத்தில் பயிருக்கு காப்பீடு செய்து உரிய பலனை அடைய பிரதம மந்திரியின் காப்பீட்டுத் திட்டத்தில் பலனடையுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ராஜேஸ்வரி நாராயணன் என்னும் விவசாயி வயலில் இடப்பட்டிருந்த நெல் விதை பண்ணையை ஆய்வு செய்தனர். மேலும் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த நிலக்கடலை செயல் விளக்க திடலை பார்வையிட்டனர். புதுக்குடையில் தரிசு நிலத்தை மேம்படுத்தி நுண்ணீர் பாசன திட்ட முறையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள உளுந்து பயிரினையும் பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது சேரன் மகாதேவி வட்டார உதவி இயக்குநர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டார். ஆய்விற்கான ஏற்பாடுகளை சேரன் மகாதேவி உதவி விதை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர்கள், அட்மா திட்ட அலுவலர்கள் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்ட அலுவலர்கள் ஆகிய அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். நான் திருநெல்வேலி வேளாண்மை இணை இயக்குனர். எனது பெயர் கஜேந்திர பாண்டியன். இங்கே சேரமாதேவி வட்டாரத்தில் சுப்பிரமணியபுரம் என்ற கிராமத்தில் நீடித்த நீர்வள நிலவள பகுதி திட்டத்தின் கீழே இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து முதல் தடவையாக நெல் அறுவடைக்கு பிறகு மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழே இந்த மக்காச்சோள பயிரில் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இடுபொருள்களும், அதாவது இதில் வந்து நாங்கள் மண் மாதிரி எடுத்து இதற்கு தேவையான விதை உரம் மற்றும் பூச்சி மருந்து அதில் கொடுத்து அவங்களுக்கு சாகுபடி நுட்பங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து முதல் தடவையாக இந்த கிராமத்தில் சிறுதானிய பயிர்களை நாங்கள் பயிரிட்டுருக்கிறோம். ஆக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த பகுதிக்குள்ள வந்து இந்த மக்கள் வந்து அடுத்த வருஷம் மீண்டும் இந்த பயிரிட்டு இதே மாதிரியான ஒரு இது நல்ல மகசூல் பெறணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானிய பயிரில் உளுந்து பயிர்களை மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 100 நாள் பயிர், 100லேருந்து 110 நாள் பயிரில் நம்ம அதிகபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 20-25 குண்டால் வந்து மகசூல் எடுக்கலாம். எடுக்கும் பொழுது நிகர லாபம் ஒரு ஏக்கருக்கு அவங்களுக்கு 20,000 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வருஷம் முதல் தடவை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த ஊர் மக்கள் வந்து இதை அதிகமாக வந்து பயிரிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம் என்பதை தெரிவித்துக்கிறேன். தமிழக அரசு வந்து சிறுதானிய பயிரோட சாகுபடியையும் மகசூலையும் அதிகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் ஒன்று தான் இந்த நீர்வள நிலவள திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு புதிய பயிரை ஒரு புதிய பகுதிக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த பகுதியில் இதுவரைக்கும் உளுந்து நெல்லை தவிர எந்த பயிரும் பயிர் செய்யப்படவில்லை. புதிதாக திட்டத்தின் கீழ் மக்காச்சோள பயிரை பயிர் செஞ்சுருக்கோம். இந்த மக்காச்சோள பயிரில் விவசாயிகள் ஒன்று கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அதில் பெரிய ப்ராப்ளம் பிரச்சனைன்னு சொன்னால் படைப்புழுன்னு ஒன்று வரும் ஒரு 15 நாள் பயிரில். ஆரம்பத்திலே விவசாயிகள் இதை தடுப்பதற்கான முறைகளை வேளாண்மைத்துறை நாடி, அதாவது அடி உழவு பண்ணும்போது 250 கிலோ வேப்பம் முன்னாக்கு ஒரு ஏக்கருக்கு போடுறது, வரப்பு பயிர் பண்ணுறது, விதை நேர்த்தி பண்ணுறது, வயலில் ஆங்காங்கே இனக்கவிர்ச்சி பொறி வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்களை கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா படைப்புழு தாக்கிலிருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு நல்ல மகசூல் இடலாம். வேறு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. மிக எளிதான சாகுபடி முறையை கொண்டுள்ள ஒரு பயிர் மக்காச்சோளம். அந்த மக்காச்சோளம் இந்த சாகுபடி முறையை வந்து இந்த பகுதிக்கு முதல் முதலாக அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஸோ நான் கேட்டுக்கிறதெல்லாம், விவசாயிகள்கிட்ட ஒரே பயிரை பயிர் செய்து லாபமடைதை விட பல பயிர்களை பயிர் செய்து குறைந்த செலவில் அதிக வருமானம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.